ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். சாயின் பிள்ளைகளுக்கு அன்பு வணக்கம். என் அன்பு பிள்ளையே, இன்று ஒரு காரியம் நடக்கப் போகிறது. என் வாக்கை நம்பிக்கையோடு இன்று கேட்க வந்த உனக்கு உன் செவிகளில் நல்ல செய்தியை கொடுக்கத்தான் வந்திருக்கிறேன். இன்று இந்த நிலையில் நீ அமர்ந்திருக்க காரணமாக இருந்த அவளுக்கு இன்று இரவோடு இரவாக நான் தண்டனை கொடுக்கப் போகிறேன். எளிதில் யாருக்கும் உன் சாயப்பா தண்டனை கொடுக்க மாட்டேன் என்று உனக்கே தெரியும். ஆனால் இவளுக்கு நான் கொடுக்கிறேன் என்றால் இவள் எத்தனை கொடூரத்தை செய்திருக்கிறாள். உன் வாழ்க்கையையே இழக்க வைத்து இந்த நிலையில் தள்ளிவிட்டு இன்றும் உன்னை பார்த்து வேடிக்கை பார்த்து சிரிக்கிறாள். இப்படி எண்ணம் கொண்ட இவள் இன்னும் எத்தனை பேரின் வாழ்க்கையை கெடுக்க தயாராகி வருகிறாள் என்று உனக்கு தெரியுமா என் தங்கமே? இன்று வரை உன் துணையை இழந்து தன்னந்தனியாக வாழ்ந்து தவிக்கிறாய். இந்த தவிப்புக்கு முழுக்க முழுக்க இவள்தான் காரணம். தங்கமே, இவள் யார் என்று நீ திகைத்து போய் நிற்கலாம். தெரிந்தும் தெரியாதது போல் உன் சாயப்பா சொல்ல வேண்டும் என்பதற்காக நீ காத்தும் இருக்கலாம். உன் வாழ்க்கையை கெடுத்தது இவள் என்று நீ தவறாக ஒருவளை நினைத்து கொண்டிருக்கிறாய். ஆனால் உன் வாழ்க்கையை முழுமையாக நிஜமாக கெடுத்தது உன் துணையின் இல்லத்தில் இருக்கும் நான் சொல்லும் இவள்தான். இவள்தான் இத்தனைக்கும் காரணமாக இருந்து உன்னையும் உன் துணையையும் பிரித்து இன்று வரை உன் துணையின் மனதை மாற்றிக்கொண்டிருக்கிறாள். வேண்டாததை சொல்லி உன்னை வெறுக்கும் அளவு இனியும் செய்து கொண்டிருக்கிறாள். உன்னையும் உன் துணையையும் இந்த ஜென்மத்தில் ஒன்று சேர விடக்கூடாது என்பதில் தீர்க்கமான முடிவாக எடுத்திருக்கிறாள். இவள் முடிவை யாராலும் மாற்ற முடியாது என்று வேற சத்தியம் செய்து சொல்லிக் கொண்டிருக்கிறாள். இவளின் கணக்கு என்னிடத்தில் நடக்குமா? இவளின் திட்டத்தை நான் செயல்படுத்துவேனா? தங்கமே, நீ நம்பி கேட்டால் போதும். எதுவாக வேண்டுமானாலும் இருந்தாலும் உனக்காக நான் செய்து முடிப்பேன். உன் நம்பிக்கைக்காகவும் உன் அன்பிற்காகவும் உன் சாயப்பா எந்த காரியத்தையும் உனக்காக செய்து முடிக்க காத்திருக்கிறேன். முதலில் உன் வாழ்க்கையை நான் சரி செய்து விட்டு மற்றதை பற்றி பிறகு பேசலாம். இன்று இவளுக்கு தண்டனை கொடுத்து விட்டேன் என்றால் உன் வாழ்க்கை சரியாகிவிடும். உன் துணையும் மனம் மாறி உன்னிடம் வந்து சேர்ந்து விடுவார். தினந்தோறும் உன்னை பற்றிய வேண்டாத செய்தியை உன் துணையின் செவிகளில் போட்டு அவர் மனதை மாற்றிக்கொண்டிருக்கும் இவள் போய்விட்டால் உன் துணை மாறிவிடுவார். உன் துணையின் மீது எந்த தவறும் இருக்கவில்லை. ஒரே தவறு மற்றவர்கள் பேச்சை கேட்பதுதான். அது மிகப்பெரிய தவறாக இருந்தாலும் அந்த தவறையும் நான் மாற்றி உன்னோடு நான் சேர்த்து வைக்கிறேன். குழந்தையே, உன் வாழ்க்கை நிச்சயமாக சத்தியமாக மாற்றமடையும். நம்பிக்கையோடு காத்திரு, நல்லதே நடக்கும். உன் சாயப்பா இருக்க பயமேனின் தங்கமே. ஜெய் சாய்ராம். நன்றி.